நாம் தலைகளை தாழ்த்தி நாம் இருக்கிற இடத்திலே கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான கர்த்தாவே, காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் கர்த்தாவே, நாங்கள் சபைக்கு வந்து உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற இடத்திலே கர்த்தாவே, உம்மை நோக்கி கர்த்தாவே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த காலங்களில் கர்த்தாவே, எங்களை கண்மணியை போல பாதுகாத்த தேவன் ஆண்டவரே, ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து கர்த்தாவே, நீர் எங்களை ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து வந்திருக்கிற அந்த பெரிதான கிருபைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த ஆராதனையை கர்த்தாவே நீங்கள் முழு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் கர்த்தாவே, ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் முறையாக நாங்கள் கர்த்தாவே நீங்கள் செய்யும்போது ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. பாடல் வேலையை, வர்ஷிப் டைமை கர்த்தாவே ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். செய்தியின் வேலையை கர்த்தாவே, காணிக்கையின் வேலையை கர்த்தாவே, ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்த நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இல்லை பங்கு பெறுகிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளை கத்தாவே ஆண்டவரே, வர்ஷிப் லீடர்ஸ், மியூசிஷியன்ஸ் ஆண்டவரே, ஜெபிக்கிறவர்கள் கத்தாவே ஆண்டவரே, நம்முடைய வசனத்தை சொல்கிற மகன் ஒவ்வொருன்னு கத்து நீங்கள் வெளியடித்து காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சித்தம் கத்தாவே ஆண்டவரே, இந்த எங்களுடைய சபையின் மூலியமாக கத்தாவே நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன நீங்கள் திட்டங்களை வைத்திருக்கிறீங்களோ, அந்த சபை மந்தைக்கு என்ன நீங்கள் திட்டங்களை வைத்திருக்கிறீங்களோ, அந்த ஆடுகளுக்கு தேவையான மேய்ச்சலை கத்தாவே நீங்கள் தர வேணுமா ஜெபிக்கணும் கத்தாவே. சங்கீதம் 32 சொல்லப்பட்டது போல தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிட்டோம் ஆண்டவரே, நீ எங்களை குணப்படுத்தினீங்க தகப்பனே. கடந்த காலங்களில் சுகவீனமாக இருந்த கத்தாவே எங்களை குணப்படுத்தினீங்க, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சங்கீதம் 27:5 சொல்லப்பட்டது போல கத்தாவே, ஆபத்து காலத்தில் கத்தாவே, நீ கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நீர் எங்களை கத்தாவே நீங்கள் பாதுகாக்கிறபடியாலும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. நீரே எங்கள் தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். நாங்கள் உங்கள் மேய்ச்சலும் ஜனங்களாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் கத்த நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சந்தோஷ சமாதானத்தோடு, குறிப்பாக இந்த கொள்ளை நோய் காலங்களை கத்தாவே ஆண்டவரே நீங்கள் கத்தாவே சுகப்படுத்தி குணப்படுத்தி அவர்களை பாதுகாத்து அவர்கள் தேவைகளை சந்தித்து அனுப்பும்படியாக கத்தாவே உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். துதி கண மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா. Thank you.
Your word and healed my disease.
இயேசுவே இயேசுவே என் இரட்சகரே பாத்திர நீரே இயேசுவே இயேசுவே என் இரட்சகரே பாத்திர நீர் இயேசுவே இயேசுவே என் இரட்சகரே நீரே இயேசுவே இயேசுவே என் இரட்சகரே பாத்திர நீர் பலவீனத்தில் பலநீரே பலவீனத்தில் பலநீரே நான் தேடும் பொக்கிஷம் நீரே எனக்கெல்லாம் நீரே உம்மையல்லால் எனக்கு யாரொன்று உம்மையே என்றும் பற்றிடுவேன் எனக்கெல்லாம் நீரே எளிமினத்தில் சுவே என்ற சகரே பாத்திர நீரே இயேசுவே இயேசுவே என்ற சகரே Hallelujah.
வானிந்து வானங்கியே தொழுவோம் தோதியின் கீதம் இசைக்க செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்கோதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்கோதையா நல்லவரே நன்மை வல்லவரே பெரியவரே பரிசுத்தமுள்ளவரே உமக்கே ஆராதனைப்பா நீர் ஒருவரே துதி கண மகிமைக்கு பாத்திரப்பா உமக்கே எல்லா துதி கண மகிமை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ஆன்லைன் சண்டே சர்வீஸ் மூலமாக உங்கள் வீடுகளுக்குள்ளாக வருவதில் எனக்கு மிக்க சந்தோஷம் நான் நம்மளுடைய போதகர் பாஸ்டர் ஃப்ராங்க்லின் கிட்டேருந்து நான் உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் கொண்டு வரேன்
இந்த வாரம் எங்களுக்கு ரொம்ப கடினமான வாரமாக இருந்தது. பாஸ்டர் அவங்களுடைய தாயார் என்னுடைய அம்மச்சி எலிசமச்சியை நாங்கள் இந்த வாரம் ரொம்ப இழந்துட்டோம். அவங்க பரலோகத்தில் ஆண்டவரோட மகிமைக்குள்ளானாங்க. பயங்கர சோகமான விஷயம். ஆனால் இந்த காலங்களில் கூட கர்த்தர் எங்களுக்கு உண்மையாக எங்களுக்கு நங்கூரமாக அவர் மேலே ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் வைக்க முடிகிறதுக்கு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த காலங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தேவன் அவருடைய வார்த்தையினால எங்களை ஊக்குவிச்சு அவருடைய பிரசன்னத்தினால எங்களை தேற்றி ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நாமத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எல்லா மகிமையை நான் செலுத்துகிறேன். நீங்கள் நம்மளுடைய போதகர் என்னுடைய அப்பா பாஸ்டர் ஃப்ராங்க்லினை நீங்கள் தொடர்ந்து விசாரித்து நீங்கள் அவருக்காக ஜெபித்து எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணி தாங்கி இந்த கஷ்டமான சூழ்நிலையில் எங்கள் கூட இருக்கிறதுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். எங்கள் டேடி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து செய்தி கொடுக்க போகிறாங்க. முன்னாடி இருந்த பெலனை காட்டிலும் ரொம்ப துரிதமாக ரொம்ப பலசாலியாக இருக்கிறாங்க ஆல்ரெடி. சரியா, வீட்டில் அவங்களால உட்காரவே முடியலை. வந்து எப்போ மக்களை நான் பார்ப்பேன், எப்போ நான் மெசேஜ் கொடுப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அவங்கள பார்த்து டேடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல போதெல்லாம் டேடி சொல்கிறாங்க, அது மாதிரி நீங்கள் தான் என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க, விட்டால் நான் இப்பயே ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சீக்கிரமாக அவங்க வரப்போகிறாங்க. உங்கள் ஜெபத்திற்காக நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. உங்களுடைய போதகருக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. போதகருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம சபை ஜனங்களுக்காக இந்தியாவுக்காக நாங்கள் பயங்கரமாக ஜெபிச்சுட்ருக்கோம். உங்களுக்கு என்னென்ன ஜெப குறிப்பு இருக்கோ உடனே எங்களுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு ஜெபிக்கும்படியாக நீங்கள் தயவுசெய்து மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் உங்களுக்காக இங்கே நாங்கள் உங்களுக்காக தான் இருக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசம் எடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் சபை உங்களுக்காக ஜெபிக்குது. சபை உங்களுடைய சூழ்நிலையில் உங்களுக்கு கூட தாங்கி நிற்கும். அதனால் தயவு செய்து நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன வருத்தங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகள் செய்திருப்பார் இந்த காலங்களில். ஏன்னா காட் இஸ் அ குட் காட். அவர் நன்மை செய்கிறதுக்கு அவர் நிறுத்துவதே கிடையாது. அவர் நன்மை செய்கிறதுக்கு சோர்வடைகிற தேவனே கிடையாது. அதனால் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். எல்லாத்தையும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள். உங்கள் கூட கனெக்டடாக இருக்க நாங்கள் ரொம்ப ஆசைப்படுகிறோம். ஏசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக கண்களை மூடி ஒரே நிமிஷம் நம்ம ஆவியானவர் நம்மளோட வீட்டுக்குள்ளாக அழைப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உங்களை வருந்தி அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால்கள் வரைக்கும் எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் என்னுடைய உதடை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மூடுங்க ஆண்டவரே. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கடந்து செல்தோ ஆண்டவரே, உங்கள் வார்த்தை ஆண்டவரே நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவரே நீங்கள் அங்கே நிறைவேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஆண்டவரே இயேசப்பா, உங்களோட பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக கடந்து செல்வதாக. இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய சுகத்தையும் விடுதலையும் ஆண்டவரே இந்த மெசேஜை கேட்குறவங்களுக்குள்ளாக நான் பேசுகிறேன். வானம் திறக்கப்பட்டு தூதர்களோட சேவை இப்பொழுது அவங்க வீடுகளுக்குள்ளாக வருவதாக. ஆவியானவரே கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுகிறேன். பரிசுத்தாவியானவரே நான் ஆண்டு கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன். எல்லாரும் சொல்லுவோமா அமேன், அமேன். ஸோ நான் இந்த வாரம் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஆண்டவரே நான் என்ன பேச அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை தான் ஆண்டவர்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டேன். ஆண்டவரே, நான் வாட் ஷுட் ஐ ஸ்பீக், வாட் டு ஸ்பீக் டுடே லார்ட், வாட் டு ஸ்பீக் ஃபார் த சண்டே சர்வீஸ். ஆண்டவரே நான் என்ன பேச அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது என் மனதில் பரிசுத்தாவியானவர் பேசினார், என்ன பேசணும் என்ற தலைப்பிலேயே பேசு அப்படின்னு சொன்னார். சொல்லுங்களேன் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, நம்ம என்ன பேசணும் அப்படின்ற குறித்து நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டுடே த டைட்டில் ஃபார் மை மெசேஜ் இஸ் வாட் டு ஸ்பீக். நான் எதை பேச வேண்டும் என்றது தான் இன்றைக்கி என்னோடய செய்தியோட தலைப்பு. சரியா, நான் உங்களுக்கு ஏன் இந்த காலங்களில் நம்ம பேசுவதை குறித்து கவனமாக இருக்கணும் அப்படின்றத குறித்தும் சொல்ல போகிறேன். அதற்கு பின்பாடு நம்ம எதற்காக பேச வேண்டும் மனதில் நினைத்து கொண்டால் போதுமா,
ஏன் பேசணும், அவ பேசுறது மூலமா என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத குறித்து நான் கூட பேச போறேன். நீங்க நல்ல கவனமா கவனிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. ஆமென். சோ நம்ம பார்க்குறோம், நம்ம நிறைய பேர் கார் வச்சிருக்கோம், பைக் வச்சிருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம், பைக் எடுத்து நம்ம ஓட்டுறோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறோம். காரை முக்கியமாக நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும் பொழுது நம்மளுக்கு கார் இருக்குது, காரில் பெட்ரோல் இருக்குது, ஃபியூவல் இருக்குது, ரோடு இருக்குது, அப்புறம் நம்ம போக வேண்டிய ஒரு இடம் இருக்குது. ஆமென். அப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம், திருப்பி வரோம். அப்போ தேர்ஸ் அ டெஸ்டினி, நம்ம போக வேண்டியதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆமென். ஒரு லக்கு இருக்குது. அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், காரில் உட்காடுறோம். காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும் பொழுது நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்தோடனே நேராக போனோம்னா எழுத்த வீட்டை இடிச்சிடுவேன் நான். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்புலேயே பெரிய இரும்பு கேட் இருக்கு. அப்போ என் கேட்டை திறந்துட்டு நான் காரை வெளியே எடுக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும், ஸ்டியரிங்கை நான் திருப்பணும். கரெக்டாக ஸ்டியரிங்கை நான் திருப்பணும். ரைட்டு போகணும்னா நான் ரைட்டுக்கு திருப்பணும். ஸோ நம்ம ஒரு இடத்திற்கு போகணும்னு நம்ம விரும்பும் போது நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டியரிங்கை திருப்பி நம்ம அதன் மூலமாக நம்ம போக வேண்டிய டைரக்ஷனை சரி செய்கிறோம். அப்படி தான் யாக்கோபு 3:4-5 வசனங்களை நம்ம வாழ்க்கையும் நம்ம போக வேண்டிய லெக்க அடையிறதுக்கு நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படி செயல்படுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. வாசிப்போம்மா அந்த வசனத்தை எடுத்து. கப்பலை பாருங்கள், அவைகள் பெரிய பெரியவைகளாயிருந்தும் கடுங்காற்றால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்தி கொண்டிருக்கிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராய் மிகவும் சிறிதான சுக்கானினாலே திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொடுத்து விடுகிறதா இருக்கிறது. பாருங்களேன், இங்கே ஒரு பெரிய கப்பல் வாழ்க்கைக்கும் அதை திருப்புகிற சிறிய சுக்கான் நம்மளோட நாவுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்குது. நம்ம வாழ்க்கை போய் சேர வேண்டிய இடத்திற்கு நம்ம வாழ்க்கையை திருப்புகிற காரியம் நம்மளுடைய நாவின் வார்த்தைகள். ஆமேன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நான் போக வேண்டிய இடத்திற்கு என்னை எடுத்துக்கொண்டு செல்வது என்னுடைய நாவு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். நான் வாழ்க்கையை போக வேண்டிய இடத்துக்கு என்னை எடுத்துக்கொண்டு செல்வது என்னுடைய நாவு. ஆமென். ஸோ அதனால என் நாக்குனால தான், என்னுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள்னால தான் என் வாழ்க்கையே திசை திருப்பப்படுது. ஆமென். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது எவ்வளவு முக்கியமாக இருக்குது, எவ்வளவு முக்கியமாக நம்ம வந்து வாய்களை திறந்து பேச வேண்டியிருக்குது. நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது, ஆனால் பேசுவதில் இருக்கிற வல்லமையை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு 6-5 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்ம பேசுவதன் மூலமாக நம்ம சிருஷ்டிப்பு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு ஸ்பீக்கிங் அவுட் லவுட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஏன் சத்தமாக பேசுவது முக்கியம் என்றதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 18:21 வாசிப்போமா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இந்த காலங்களில், இந்த பேண்டமிக் சூழ்நிலையில் நம்ம எதை பேசுகிறோமோ அது அப்படியே நடக்கும். நீங்கள் ஜீவனை பேசுனீங்கன்னா ஜீவன் உண்டாகும். நீங்கள் பயத்தில் நெகட்டிவான காரியங்களை இந்த காலங்களில் பேசுவதை தவிருங்க, சரியா? முக்கியமாக நம்ம பலர் என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்ம முந்திலேருந்து ஐயோ இது என்ன வாழ்க்கடா, அப்படி இது இப்படி வாழ்கிறதுக்கு நம்ம வந்து வேறு ஏதாவது செஞ்சுட்டு போகலாம், இல்லாட்டி இதை விட என் வாழ்க்கை நல்லா மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி பேசியிருந்தீங்கன்னா ஆவியானவர் அதை உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களோட ஆண்டவரே சித்தத்திற்கு ஒப்பாகாத, ஆண்டவரே உங்களோட சித்தத்தோடு ஆண்டவரே ஒன்றாக இணையக்கூடாத வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு இருந்தால் நான் அவைகளுக்காக மன்னிப்பு கேட்குறேன். இயேசுவின் நாமத்தினால நான் அவைகளை கேன்சல் பண்ணுகிறேன். வசனம் சொல்லுது அது மாதிரி ஆண்டவர் நம்மளை நீடித்த நாட்களால் அது திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை நம்மளுக்கு என்ன செய்வார், அவர் காண்பிப்பாருன்னு வசனம் சொல்லுது. ஆனால் அந்த வார்த்தையை பேசாமல் நான் ஏன் வாழணும், ஏன் நான் இல்லாமல் இருந்தால் தான் என் குடும்பத்துக்கு தெரியும், நான் இல்லைனா தான் இவங்க மிஸ் பண்ணுவாங்க, நான் இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே பிசாசு கிட்டேருந்து வர ஐடியாஸ்.
சரியா அதெல்லாம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில பேசுகிற காரியம் கடவே கடையாது தேவனுடைய வார்த்தையில வாயிலிருந்து புறப்படுற காரியங்கள் ஜீவனை உண்டாக்குது வசனம் சொல்றது அவருக்குள்ள ஜீவன் இருக்குது அந்த ஜீவன் நம்மளுக்கு மனுஷருக்கு என்னவாக மாறுதுனா அது வெளிச்சமாக ஒளியாக மாறுதுன்னு தேவனுடைய வசனம் சொல்லுது அதனால தேவன் பேசுகிற வாழ்க்கையை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில பேசும்போது நம்மள சுற்றி இருக்கிற இருள் அகன்று தேவனுடைய வெளிச்சம் வீச துவங்குகிறது ஆமென் அதனால நம்ம ஜீவனையும் தேவனுடைய வார்த்தையையும் நம்மளுடைய சூழ்நிலையில பேச வேண்டியது அவசியமா இருக்குது அப்ப மரணத்தை பேசும்போது மரணம் என்ன செய்யுது அங்க செயல்பட துவங்குது அப்ப ஜீவனை பேசும்போது தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அங்க ஜீவன் உண்டாகுது மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்துல இருக்குது அத விரும்புகிறவன் அதனுடைய என்ன செய்வான் கனிய புசிப்பான் என்று வசனம் சொல்லுது இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் ஆமென் இந்த வசனத்தோட இரண்டாவது பக்கத்தை பாத்தீங்கன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் அப்படின்ட்டு நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை குறிச்சு நிறைய எண்ணங்களை வைத்திருக்கிறார் ஆமென் அவர் நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது ஆனா தேவன் நினைக்கிறதோட நிறுத்தி விடல அவர் அவைகளை பேசுகிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் அவர் சொல்றாரு நான் செய்யறத என்னுடைய என்னுடைய ப்ரொஃபட்ஸ்க்கு நான் ஏற்கனவே அறிவிப்பேன் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு நான் அறிவிப்பேன் ஆண்டவர் சொல்றார் அவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் அதை பேச துவங்குகிறார் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் ரோமர் 4:17 சொல்லுது இது மாதிரி ஐ ஹாவ் மேட் யூ அ ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஹூம் ஹீ பிலீவ்ட் காட் ஹூ கிவ்ஸ் லைஃப் டு த டெட் அண்ட் கால்ஸ் தோஸ் திங்ஸ் விச் டு நாட் எக்ஸிஸ்ட் அஸ் தோ தே ஆர் அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா ரோமர் 4:17 எடுத்து வாசிப்போமா ரோமர் 4:17 இப்படியாக சொல்கிறது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அப்ப ஆண்டவர் செயல்படுகிற ஒரு முறை என்னன்னா அவர் அதை பேசி உண்டாக்குறார் ஆமேன் ஆதியாகமத்துல பாக்குறோம் நம்ம என்ன செய்யுது வெளிச்சம் இல்லாம இருளோட அங்க ஒரு நிலை குலைந்த ஒரு சூழ்நிலை இருக்குது ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் ஆனா பூமியோ ஒழுங்கின்மையோ வெறுமையோ இருள் என்ன செய்தது ஆழத்தின் மேல காணப்பட்டதுன்னு வசனம் சொல்லுச்சு சொல்லுகிறது அப்பொழுது தேவன் அதை எப்படி மாற்றுகிறார்னா அவர் பேசுவதன் மூலமாக அந்த சூழ்நிலைய நிலை குலைந்த ஒரு இருள் அடைந்த ஒரு ஒழுங்கற்ற சூழ்நிலைய தேவனே எப்படி மாற்றுறார்னா பேச்சு மூலமா அவருடைய வார்த்தைகள் மூலமா அவர் வார்த்தை அவர் பேசுறது மூலமா சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஸோ ஆண்டவர் செயல்படுகிற முறை ஆண்டவர் செயல்படுகிற ஒரு முறை என்னன்னா பேசி காரியங்களை செய்வது ஆமென் பேச்சு சத்தத்தை அவர் வார்த்தைகளினால அவர் உண்டு பண்ணுகிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அப்ப அவர் கூப்பிட்ட உடனே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னோடனே அங்க என்ன நடக்குது வெளிச்சம் உண்டாயிற்று ஆமேன் அப்ப அவரு சொல்வதன் மூலமா சிருஷ்டிக்கிற தேவன் அப்ப தேவன் எப்படி செயல்படுறாரோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்வதற்கு மாதிரியாக இருக்கிறது ஆமேன் அப்ப ஆண்டவரை போல நானும் என்ன செய்யணும் செயல்படணும் நம்ம இத கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்பனம் போலயே பிள்ளை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோமா இங்கிலீஷ்ல லைக் ஃபாதர் லைக் சன் ஓகே லைக் டேடி லைக் டாட்டர் அது மாதிரிதான் நம்மளும் நம்மளோட பரமபிதா போல நீங்களும் நானும் இன்னைக்கு செயல்படணும் சூழ்நிலை இருளடைஞ்சு ஒன்றுமில்லாம வெறுமயமாக நிலை குலைந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனா நீங்களும் நானும் நம்மளோட பரலோக தகப்பனை போல நம்ம பேசியே அந்த சூழ்நிலையை நம்ம மாற்ற போகிறோம் ஆமென் நம்ம ஜீவனை பேசியே தேவனுடைய வார்த்தையை பேசியே நம்மளோட இருளடைந்த சூழ்நிலைக்குள்ளாக வெளிச்சத்தை நம்ம உண்டு பண்ண போகிறோம் ஆமென் அதனால பேசுவது தேவனுடைய செயல்பாட்டு முறை ஆமென் ஏசாயா 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் பாருங்களேன் அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும் பாருங்களேன் வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து என்ன செய்தான் புறப்படுதான் நான் இந்த பாயிண்ட்ஸ்க்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன் என்னன்னா ஏன் நம்ம பேசணும் நம்ம நினைச்சா மட்டும் பார்த்தாது பேசுவது அவசியம் அப்போ ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது என்ன செய்தான் அது போய் நிலத்தில் விதையை போல விழுகுது ஆமென் நான் போன வாரம் சொன்னேன் நம்ம சிந்திக்கிற காரியங்கள் நம்ம இருதயத்தில்
விதையாக மாறுகிறது என்று. அமேன். அதெல்லாம் நம்ம ஆத்துமால நம்ம சிந்தனையில ஆவிக்குரிய வாழ்க்கையில கனிகள் உண்டாகும்படியா நம்ம சிந்தனை இருக்குது. அது போல நம்ம வெளியே பார்க்குற வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால் நம்ம இருதயத்தின் நிறைவினால வாய் பேசணும். அப்ப இருதயங்கள் தேவனுடைய வார்த்தையினால நிறைஞ்சு நம்ம வாய் பேசும்போது நம்மளை சுற்றி இருக்கிற சூழலுக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறோம், தேவனுடைய வார்த்தையை விதையா போடுகிறோம். அப்பொழுது கனிகளை நம்ம பார்க்க துவங்குவோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா, நம்ம வாயை திறந்து பேசும் போது நம்ம earthly atmosphere-ல we sow the seeds of God. Amen. We sow the word of God. So அதனால சுற்றி இருக்கிற இந்த physical realm-ல நம்ம வார்த்தைகளை பேசும்போது அது விதையா விழுந்து அதோட கனிகளை நம்ம என்ன செய்ய முடியும், புசிக்க முடியும். அதுதான் வேத வார்த்தை சொல்லுகிறது. அதே மாதிரி மார்க்கு, நான் வேகமாக வசனங்களை சொல்லிக்கொண்டே போகிறேன். மார்க்கு 11:23 சொல்லுது, யாராவது இந்த மலையை பார்த்து பேசினால் அப்படின்னு சொல்லுது. யாராவது இந்த மலையை பார்த்து சொன்னா, இல்லாட்டி யாராவது இந்த மலையை பார்த்து அதட்டினால், மலையை பார்த்து என் இருதயத்தில் நான் யோசிக்கலாம், என் ஆண்டவர் பெரியவர்னு எனக்கு தெரியும், இந்த பிரச்சனை விலகி போயிடும்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த வசனத்தின்படி நான் உங்ககிட்ட கேட்குறேன், தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? வெளியே அதை செயல்பாட்டில் நடக்கிறத நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் அதை பார்த்து என்ன செய்யணும், பேசணும். இப்போ பேசுவதில் அவ்வளவு வல்லமை இருக்குது. அமேன். எடுத்து வாசிப்போமா மார்க் 11:23. எவனாகினும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொல்லியபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். அமேன். பாருங்களேன், அப்போ பேசுவதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஆமேன். இன்னொரு ஒரு வசனம், மத்தேயு 21:22. இந்த வசனம் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. சரியா, நான் எப்படின்னு சொல்ல போகிறேன், வாசிப்போமா. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். மேலும் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அடுத்த வார்த்தை எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்களேன், எவைகளை ஜெபத்தில் கேட்பீர்களோ. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எதை நீ கேட்கிறியோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னொருத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, எதை நீ கேட்கிறியோ. ஆண்டவர் பார்த்து நம்ம எதை கேட்கிறோமோ அவைகள் என்ன செய்யும், நீங்க அவர் தருவார், பெற்றுக்கொள்வீங்க. அமேன். அஃப்கோர்ஸ், நம்ம இருதயத்தில் நம்ம வாயை திறந்து ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே அவருக்கு நம்ம என்ன வேணும்ன்றத அவர் அறிவார். சரியா, ஆனா கேட்பது எவ்வளவு முக்கியமா இருக்கு தெரியுமா? நான் இப்படி கற்றுக்கொண்டேன். நான் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட சின்னதுலேருந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்கிற தேவன், ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்வீங்கன்னு இப்படியே ஜெபிச்சுட்டு நான் கேட்காம இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நாளில் நான் ஐ ஸ்டார்ட் ஃபீலிங், ஆண்டவரே என் தேவைகளெல்லாம் சந்திக்கிற தேவன் எனக்கு தெரியும், எனக்கு பல காரியங்கள் தேவையாக இருக்குது, நான் உங்கள் மேலே இவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு இது நடக்கவே மாட்டேங்குதே ஆண்டவரே சீக்கிரமாக அப்படின்ட்டு நான் ஒரு காலத்தில் கலங்கினேன். இப்போ கலங்கும் போது பரிசுத்தாவியானவர்கிட்ட இதை குறித்து நான் கேட்டுட்டு இருந்தேன், ஏன் ஆண்டவரே உங்கள் மேலே இவ்வளோ விசுவாசம் வச்சுருப்பேன், நீங்கள் என் தேவையெல்லாம் சந்திக்கிற தேவன், என் மனதில் என்னென்ன விருப்பங்களெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என் இருதயத்தின் வாஞ்சைகளெல்லாம் நிறைவேற்றுகிற தேவன்ட்டு உங்களுக்கு நான் உங்களை குறித்து அறிஞ்சிருக்கிறேன். அப்போ இத்தனை வருஷ காலமாக நான் உங்களை விசுவாசித்துட்டு இருக்கேனே ஆண்டவரே, நீங்கள் இவைகளை எனக்கு செய்வீங்க அப்படின்ட்டு. அப்போ ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை எனக்கு நினைவூட்டி சொன்னார், நீ ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்கிறியோ நான் உனக்கு அதை என்ன செய்வேன், நான் செய்வேன். அப்போ நான் பரிசு ஆவியானவர்கிட்ட கேட்டேன், ஏன் நான் அதை உங்ககிட்ட அது கேட்கணும், அப்படி கேட்குறதுல என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்குது, என்ன சுவாரஸ்யம் இருக்குது, உங்களுக்கு தான் ஏற்கனவே இருதயத்தில் இருக்கிறது தெரியுமே அப்படின்னு நான் ஆண்டவரை பார்த்து கேட்டபோது பரிசு ஆவியானவர் என் இருதயத்தில் இருந்து சொன்னார், கேட்கறது தாழ்மையை குறிக்குது. நான் ஏன் அப்படியே திடீர்னு தூக்கத்துலேருந்து என்னை எழுப்பின மாதிரி இருந்தது. ஓகே, நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம போய் ஆண்டவரே இதை நீங்கள் எனக்கு செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, அவர் பெரியவர் நான் சின்னவர், அவரால் என்னால் கூடாத காரியம் அவர் செய்ய முடியுன்ற அந்த தாழ்மை செயல்படுது. ஆமென். ஸோ அதனால் ஜெபத்தில் நம்ம போய் ஆண்டவரத்தில் கேட்பது தாழ்மைக்கு அடையாளம். அமேன். அப்போ தாழ்மை அங்கே வந்த உடனே ஆண்டவர் அங்கே சந்தோஷப்படுறார்.
ஒரு தாழ்மையுள்ள இதயமுள்ள ஒரு மனுஷனோட அவர் வந்து வாசம் செய்கிறார். ஒரு தாழ்மையுள்ள மனுஷனை தேவன் உயர்த்துறார், தாழ்மையுள்ள நபரோட ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். அப்ப நம்ம ஜெபத்துல கேட்பதற்கு தாழ்மை குணம் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றது வந்து அடையாளம். ஆமென். சோ அதனால வாயை திறந்து இன்னைக்கு கேட்பது அவசியமாக இருக்குது. ஆமென். ஒன்று பேதுரு 3:10 வாசிப்போமா. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதறுகளையும் விலக்கி காத்துக்கொள். ஆமென். எத்தனை பேர் ஜீவனை விரும்புறீங்க? உங்க வீட்டுல கையை உயர்த்துங்க பாப்போம். ஓகே, இந்த இந்தியால பேண்டமிக் சூழ்நிலையில ஜீவனை விரும்புங்க. போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு நீங்க என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ஜீவனை விரும்புங்க. ஜீவனை விரும்புகிறவன் என்ன செய்வானா, கபடத்திற்கு தன் நாவை விலக்கி காப்பான். ஆமேன். அப்போ அனாவசியமாக என் வாழ்க்கையில் கூட நான் இதெல்லாம் அப்படியே கத்தரை நான் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். சரியா, நம்ம வாழ்க்கையில் அனாவசியமாக பேசுறது, நெகட்டிவான காரியங்களை பேசுறது, அதுக்கு பிறகு சே வாழ்ந்தது போதும், இது என்ன வாழ்க்கை அப்படின்னு பேசுறது, தேவையில்லாமல் பேசுறத நம்ம என்ன செய்யணும், நிறுத்தணும். ஸோ பாருங்களேன், வார்த்தையோட அலைன்மெண்ட்ல இல்லாத காரியங்களை நம்ம பேசணும்ட்டு அவசியமே இல்லை. நான் இன்னொன்று சொல்றேன், தேவனுடைய வசனத்தை பேசுவதன் மூலமாக உடனடியான ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுன்றதுக்கு என் வாழ்க்கையிலேருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டெஸ்டிமனிய, ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா, நான் என்ன செஞ்சுட்டேன், என் ரூம் வந்து மாடியில் இருக்குது. அப்போ என் கீழே வருவதற்காக நான் படிக்கட்டில் வேகமாக நடந்து வந்துட்டு இருக்கும் போது கால் வழுக்கி அங்கே பக்கத்தில் இருக்க கட்டையில் சரியாக இடிச்சிருச்சு, இரும்பு ரெயிலிங். அதில் என்னோட லெஃப்ட் நீ இடித்த உடனே எனக்கு சரியான வலி, அந்த வலி தாங்க முடியாமல் கோவத்தில் நான் உடனே கேட்டேன், ஆண்டவரே என் வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படிக்காக எனக்காக உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவீங்க, என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, என் பாதங்கள் இடராதபடிக்கு அவர்கள் என்னை அவங்களோட கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள்னு வசனம் சொல்லுதே, எங்கே உங்கள் தூதர்கள், நான் ஏன் இடர்னேன், என் கால் ஏன் இடிச்சுது அப்படின்னு நான் சத்தமாக கேட்டு உங்கள் வசனம் இதை சொல்லுது ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்ட அடுத்த நிமிஷம் வலி போயிடுச்சு. நான் உண்மையாக சொல்கிறேன். சரியா, அதுதான் தேவனுடைய வார்த்தையை பேசுவதன் வல்லமை. ஆமேன். அன்றைக்கு நான் சும்மா கதை கட்டலை, ஆனால் வலி சரியான வலி எனக்கு நல்லா தெரியும், அது ரத்தம் கட்டி பெருசாக இருக்கும். ஆனால் உடனடியாக அந்த வலி இடித்த உடனே எனக்கு நினைவு வந்தது என்ன தெரியுமா, தூதர்கள் என்ன அவங்க கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களே, என் கால் கல்லில் கூட இடராதபடிக்கு அவங்க என்ன செய்யணும், என்ன அவர் அவங்க என்னை தாங்கிட்டு போகணும், பாதுகாக்கணும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக என் வாழ்க்கையில் என்னமோ நடந்துருச்சு, தேவனுடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கை சரி செய்யப்படணும் அப்படின்ட்டு தேவனுடைய வார்த்தையை பேசினேன், உடனே சரியாயிருச்சு. ஆமேன். அப்போ வாயை திறந்து பேசுறது பயங்கர முக்கியம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், இனிமேல் நான் வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை சத்தமாக பேச போகிறேன். ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை சத்தமாக பேசுவதன் மூலமாக மாற்றப்படுகிற நடக்கிற 5 காரியங்களை குறித்து நான் சொல்ல போகிறேன். சரியா, வேகமாக குறித்து கொள்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம், குறித்து கொள்ளலாம். முதலாவதாக, தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசும்போது பரலோக சூழலைய பரலோகத்தை பூமிக்கு நம்ம என்ன செய்கிறோம், கொண்டு வரோம். நான் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, பரலோகத்தில் அழுக, வேதனை, பேர்னு சுகவீனம், வலி, காய்ச்சல், கொரோனா, இந்த உலகத்தின் காரியங்கள் இல்லை. ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்து இப்படியாக சீஷர்களுக்கு ஜெபிக்க சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே பூமியில் உங்கள் சித்தம் என்ன செய்யணும், செயல்படணும். அதை செயல்முறைப்படுத்துவதற்காக நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 3:6, அப்போஸ்தலர் 9:17, அப்போஸ்தலர் 14:10, அப்போஸ்தலர் 16:18, இந்த இடங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால பேதுரு முடவனை பார்த்து பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான், எழும்பி நட அப்படின்னு சொல்லுறான். அவனோட கால்கள், முடமாக இருந்த கால்கள் சீராகி அவன் உடனே எந்திரிச்சு நடக்கிறான். அப்போ பேசுவதன் மூலமாக பரலோக குணாதிசயத்தை நம்ம என்ன செய்ய முடியும், வர வைக்க முடியும். பரலோக சூழ்நிலையை நம்ம இந்த இடத்துல வர வைக்க முடியும். என் மரத்தை பார்த்து நாங்கள் எங்கள் மம்மி பேசுவாங்க, எங்கள் மம்மி வீட்டை விட்டு வெளியே அப்படியே ஒரு ரவுண்டு போகும்போது
எங்க வீட்டு மரங்களை பார்த்து பேசுவாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, நீங்க எங்க வீட்டுக்கு நிறைய பழங்களை கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை பார்த்து பேசுவாங்க. எங்க வீட்டில் ஒரு நாளுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செஞ்சோம், நாட்டுக்கோழி நிறையா வளர்த்தோம். அப்போ நாட்டுக்கோழி மேலே கையை வச்சு அது கூட பேசுவாங்க, சரியா, நீ எங்கள் வீட்டில் இருக்கிறனால நீ ஆசீர்வதிக்கப்படுவ, கத்தர் உன்னை பழுகி பெருக வைப்பாரு அப்படின்னு பேசுவாங்க. எங்களை பார்த்து பேசுவாங்க, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. எங்கள் வீட்டில் பழங்கள் பயங்கரமாக அப்படியே பயங்கரமாக பழுக்கும். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சப்போட்டா அப்படியே பழுத்து தூங்குறத உங்களால் பார்க்க முடியும், சரியா. ஏன்னா அப்படி ஒரு ஆசிர்வாதம், ஏன்னா நம்ம சரியான காரியங்களை நம்ம பேசுவதன் மூலமாக, அப்போ கரெக்டான வார்த்தைகளை பேசுறது மூலமாக பரலோக சூழ்நிலையை, பரலோக சூழலை நம்மளை வீடுகளுக்குள்ளாக நம்ம கொண்டு வர முடியும், சரியா. எதிர்மறையான, சோகமான, சரியா, நெகட்டிவான காரியங்களை நம்ம பேசும்போது என்ன வருதுன்னா, வெளிச்சத்திற்கு மாறாக இருள் நிரப்புகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது வீடுகளுக்குள்ளாக வெளிச்சம் வருது, பரலோக சூழ்நிலையை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஏற்படுத்துகிறோம். இரண்டாவதாக, வி கேன் கோ கிரியேட் வித் காட், ஆண்டவரோடு இணைந்து நம்ம அவரோடு இணைந்து சிருஷ்டிக்க முடியும், சரியா. நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஸோ அதனால அதன் கனியை புசிப்பார்கள், அமேன். அதனால நம்ம பேசுவதன் மூலமா ஜீவனை உண்டாக்க முடியும், அமேன். ஸோ நீங்க இதே மாதிரி நம்ம வாயை தொடர்ந்து பேசும்போது காரியங்கள் உண்டாகும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை போல நீங்களும் நானும் செயல்பட்டு இல்லாத மனுஷர்கள் முடியாது இது அவ்வளோதான சொன்ன காரியங்களை நீங்கள் இருக்கிறவைகளா, நீங்கள் அதை வளர்ச்சி அடைய, அதை ஜீவனாக ஜீவன் பெறும்படியாக நீங்கள் அதை மாற்ற முடியும். ஸோ அதனால் தேவனோட இணைந்து நீங்கள் என்ன செய்றீங்க, சிருஷ்டிக்க முடியும். மூன்றாவதாக, பிரச்சனை மேலே உங்களோட குறிக்கோள், உங்களோட நோக்கம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியும், தேவனுடைய வார்த்தையை பேசுவது மூலமாக சொல்யூஷன்ஸை கொண்டு வர முடியும், நீங்கள் தீர்வுகளை கொண்டு வர முடியும், ஆமென். வசனம் சொல்லுது, ஃபிக்ஸ் யோர் ஐஸ் ஆன் திங்ஸ் அபவ், பரலோகத்துக்குரிய காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் உங்களோட கண்கள் என்ன செய்யுங்க, பதித்து கொள்ளுங்க. ஃபிக்ஸ் யோர் ஐஸ், உங்களோட கண்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார் அப்படின்றத குறிச்சே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அமேன். ஸோ உங்கள் ஃபோக்கஸ் மாறுவதில்லை, நீங்கள் என்ன செய்ய, உங்கள் சிந்தனை சிதறடிக்கப்படாது. நீங்கள் பிரச்சனையே பார்த்துட்ருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஜீவனை பேசும் பொழுது டக்குன்னு உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், அமேன். டக்குன்னு தேவ வார்த்தையிலேருந்து அதுக்கு தேவையான விடையும் பதிலும் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் பிரச்சனையை பேச 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 அங்கே இருள் உண்டாகுது இல்லையா, ஸோ அதனால் அங்கே ஆவியானவர் செயல்பட மாட்டார். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அங்கே என்ன தேவையோ அது சந்திக்கப்படும், பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவனுடைய வார்த்தையிலேருந்து வரும், அமேன். ஸோ அதனால் நீங்கள் வார்த்தையை பேசும்போது உங்களோட சிந்தனை பிரச்சனை மேலே இல்லாமல் தேவனுடைய வார்த்தையிலேருந்து வருகிற பதில்கள், விடைகள், சமாதானங்கள், சுகம், பலன், ஆரோக்கியத்தின் மேலே உங்கள் சிந்தனை என்ன செய்யப்படும், நல்லா நாட்டப்படும், அமேன். வசனம் சொல்லுது, அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மளுக்கு ஆத்துமாக்கு நங்கூரமாக இருக்குது, அமேன். அப்போ அதை நம்ம பேசும்போது பிரச்சனையில் அலம் மோதாமல் ஒரு திட மனதோடு நம்ம இருக்க முடியும். நான்காவது காரியம், நம்ம சிந்தனை மறுரூபமாக்கப்படுகிறது, அமேன். ரோமர் 10:9 வாசிப்போமா. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், அமேன். ஏன் நம்ம விசுவாசித்தா மட்டும் பத்தாது, நம்ம அதை என்ன செய்ய வேண்டியிருக்கு, அறிக்கையும் செய்ய வேண்டியிருக்குது, அமேன். அதை அறிக்கை செய்யும் போது நம்ம சிந்தனை மாற்றப்படுது, அந்த இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் நம்ம மனதை மாற்றுகிறது, அமேன். அதனால நம்ம வாயை திறந்து நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். நம்ம சிந்தனையில் நம்ம ஏற்கனவே நம்புகிற காரியங்களை வாயை திறந்து பேசும் போது சூழ்நிலை மாற்றப்படுகிறது, நம்மளோட சிந்தனைகளும் என்ன செய்யுது, மாற்றப்படுது. ஐந்தாவது காரியம், நம்ம விசுவாசம் என்ன செய்யப்படுதுன்னா, செயல்படுத்தப்படுது, அமேன். இந்த மலையை பார்த்து பேசும்போது அந்த மலை என்ன செய்யுதுன்னா, அகன்று போய் கடலில் விழும், அமேன். அதுதான், அப்போ நம்ம வாயை திறந்து பேசி அது ஒன்று நடக்கும் பொழுது நம்ம விசுவாசம் செயல்படுவதை நம்ம கண்கள் பார்க்கும், அமேன். எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம், தலை வலிச்சா தலையில் கையை வச்சு ஜெபிங்க, காய்ச்சல் அடித்தா இயேசுவை நாமத்தினா சரீரத்தில் ஜீவனை பேசுங்க. எங்கள் அம்மா எனக்கு இதை சொல்லி எனக்கு வளர்த்தாங்க, சரியா. நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறையா பேர் என்னை பார்த்துருக்குறீங்க,
ரொம்ப சுட்டியான பிள்ளை, ரொம்ப விளாண்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ எவ்ரிடே எங்கேயாவது சில்லறை வாங்கிட்டு தான் வருவேன், கையில் காலில் என்னத்தையாவது தேய்ச்சிட்டு அடி வாங்கிட்டு தான் வருவேன். அப்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, பயங்கரமாக ஒரு ஸ்விங்லேருந்து தலை தெறிக்க விழுந்துட்டேன். விழுந்து சரியான அடி என் முதுகில், எந்திரிக்கவே முடியல. அம்மா முடியல படுத்து, எனக்கு வலி தாங்க முடியலன்னு படுத்துட்டு இருக்க நேரம் மம்மி சொன்னாங்க, இங்கே பாரு நீ எவ்ரிடே விழுந்துட்டு வருவ, ஹாஸ்பிட்டலுக்கு நான் செலவழிக்கணுமா, ஆண்டவரோட வார்த்தையை பேசி நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளுஜேனா அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. சரியா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீ சுகம் பெற்றாஜேன், சுகம் பெற்றுட்ட, நீ விசுவாசித்து உன் சுகத்தை நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை என்னை பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னால் கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல. ஏன் தெரியுமா, நான் ரொம்ப சேட்டை, அதனால் என்னால் உட்கார முடியல. இப்போ நான் எந்திரிச்சு போனால் முதுகு வலிக்குது, ஆனால் நான் அப்போ மம்மி சொன்னபடி நான் மறுபடியும் எந்திரிச்சு நல்லா ஓடி ஆடி விளையாடணுன்னா எனக்கு சுகம் தேவை. எங்கள் மம்மியை நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகல, நல்ல வேலை கத்தருக்கு ஸ்தோத்திரம் அன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போகல. சரியா, நான் என்ன தெரியுமா செஞ்சேன், ஒரு ரெண்டு நிமிஷம் படுத்து பார்த்தேன். அதுக்கு பிறகு ஏசுவின் நாமத்தினால நான் சுகத்தை பெற்றுட்டேன், ஏசுவின் தழும்புகளால் நான் சுகம் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெட்ரூம்லேருந்து நான் எந்திரிச்சு எங்கள் ஹாலை தாண்டி வேகமாக ஓடினேன் பாருங்களேன், வலி பறந்து போயிடுச்சு. ஆமென். ஸோ அன்னைக்கு நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன், வாவ், என்னோட விசுவாசத்தினால நான் சத்தத்தை உயர்த்தி எனக்கு சுகம் இயேசு சுவாமி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நான் எந்திரிச்சு ஓடின உடனே நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன்னா, நான் சுகத்தை பெற்றுக்கொண்டது என் விசுவாசத்தை ஊக்குவிச்சிச்சு. ஆமென். அப்போ வாய்களை திறந்து நம்ம அறிக்கையிடுறது மூலமா நம்ம விசுவாசம் செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதனால முக்கியமா இந்த சூழ்நிலையில நம்ம வாயை திறந்து நல்ல காரியங்களை பேசுவது, தேவனுடைய வார்த்தையை பேசுவது, ஜீவனை பேசுவது பயங்கரம் அவசியமாக இருக்குது. கடைசியா ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க போறேன், 2 கொரிந்தியர் 4:13. ஆமென். விசுவாசத்தின் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாயிருந்து விசுவாசித்தபடியினாலே பேசுகிறோம். ஆமென். சொல்லுங்களேன், கைகளை உயர்த்து, நானும் விசுவாசத்தின் ஆவியை உடையவள். ஆமென். I have the spirit of faith within me. நான் விசுவாசத்தின் ஆவியை உடையவன். பக்கத்து தயவு செய்து சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசத்தின் ஆவியை உடையவள். ஸோ விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கிறனால, பரிசுத்த ஆவியானவர், விசுவாசத்தின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறனால் நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நான் என்ன செய்கிறேன், நான் பேசுகிறேன். இந்த சூழ்நிலையில் நான் மடிந்து விட மாட்டேன், ஆனால் நான் வெற்றிகரமாக ஜெயத்தோட சுகம் பலன் ஆரோக்கியத்தோட வருவேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நான் பேசுகிறேன், எனக்குள்ள விசுவாசத்தின் ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருக்குது, நான் விசுவாசத்தின் ஆவியை உடையவன், ஆகையால் நான் பேசுவேன். ஆமென். சொல்லுங்க, நான் விசுவாசத்தின் ஆவியை உடையவள், ஆகையால் நான் பேசுவேன். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்கள் கூட பேசியிருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசுவாசத்தின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பேசும்போது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு வீட்லேயும் ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே அனுப்பப்படுகிற அந்த காரியம் ஆண்டவரே செயல்பாட்டை அடைந்து ஏசு சுவாமி முழுமைக்கு வர ஆண்டவரே எல்லா ஜனங்களும் பார்க்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசுவின் நாமத்தினால வீடுகள் தோறும் தேவனுடைய பாதுகாப்பையும் தேவனுடைய வல்லமையையும் ஆண்டவரே தேவனுடைய சுகமளிக்கிற கரத்தையும் இயேசுவின் நாமத்தினால நாங்க பேசுகிறோம். ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆண்டவரே எங்களோட வலதுபுறத்துல 10,000 எங்க இடதுபுறத்துல ஆண்டவரே எங்க வலதுபுறத்துல 1,000 எங்க இடதுபுறத்துல 10,000 விழுந்தாலும் அது எங்களை அணுகாதுன்னு சொல்லியிருக்கு இயேசு சுவாமி. ஆண்டவரே, எகிப்துக்கு வரப்பண்ண வியாதிகள்ல ஒன்றை கூட நீங்க எங்களுக்கு வரப்பண்ண மாட்டீங்க, நீங்களே எங்களுடைய பரிகாரியாகிய தேவன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆண்டவரே எந்த பிளேகும் வர முடியாது, உங்க வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்க சபையார் வீடுகள்ல நாங்க இந்த வார்த்தைகளை பேசுகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை தேவனுடைய பாதுகாப்பின் மாதம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஏசுவின் நாமத்தினால தேவ பாதுகாப்ப ஆண்டவரே எங்களுடைய தகப்பன்மார் மேல, எங்களுடைய தாய்மார்கள் மேல, ஆண்டவரே எங்க சகோதர சகோதரர்கள் மேல, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய ரத்தத்தின் ஏசு கிறிஸ்துவின் ரத்த பாதுகாப்பை நான் பேசுகிறேன். ஏசுவின் நாமத்தினால ஆண்டவரே சங்கார தூதன் அவங்க பக்கத்துல நெருங்க கூட முடியாது. ஏசப்பா, உங்க ரத்தம்
பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எங்க சபை ஜனங்கள் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரோட வீட்லயும் ஆண்டவரே எல்லா ஜன்னல் கதவுகள் நிலைக்கால்கள் நாங்க பூசுகிறோம் இயேசுவின் நாமத்தினால வீடுகளுக்குள்ளாக சுகம் உண்டாயிருப்பதாக ஆண்டவரே வீடுகளுக்குள்ளாக சமாதானம் உண்டாயிருப்பதாக தேவன் நீங்களே ஆண்டவரே எங்க வீடுகளை சுற்றி அக்கினி மயமான வேலியாக இருந்து எங்கள் வீட்டுக்கு நடுவுல இருக்கிற மகிமையா இருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய சுகம் அளிக்கிற வல்லமை கடந்து செல்வதாக இயேசுவின் நாமத்தினால சோர்ந்து போயிருக்கிற விசுவாச வாழ்க்கைகள் இயேசுவின் நாமத்தினால அவங்க வார்த்தையை பேசுறதன் மூலமா நடக்கிற அற்புதங்களை கண்டு அவங்க வளர்ச்சி அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தாவியானவரே அப்பா உங்களை மகிமைப்படுத்துகிறோம் நாங்க விசுவாசிக்கிறோம் ஆகையினால பேசுகிறோம் இயேசப்பா பரலோக சூழ்நிலைய எங்களுடைய வீடுகளுக்குள்ளாக நாங்க பேசுகிறோம் ஆண்டவரே உங்களோட இணைந்து ஆண்டவரே ஜீவனை பேசி ஆண்டவரே நாங்க சிருஷ்டிக்கிறோம் ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை நாங்க அழைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையவே பார்க்காம ஆண்டவரே அதற்கு தீர்வை நாங்க இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய வார்த்தையில பேசுகிறோம் எங்க சிந்தனை ஆண்டவரே இருளடைஞ்சு போயிருக்கிற எங்க மனது ஆண்டவரே நெகட்டிவான நியூஸை கேட்டு இருளடைந்து போயிருக்கிற எங்க மனது இயேசுவின் நாமத்தினால மறுரூபம் அடைவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எல்லாரும் எல்லாரும் வார்த்தையை பேசுகிற எல்லாரும் அற்புதத்தை காணுவார்களாக என்று இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசப்பா இன்னைக்கு எங்களுடைய வாயில இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய உங்க வார்த்தையை நீங்க வச்சிருக்கிறதுக்காக நன்றி இயேசப்பா அதை நாங்கள் சரியாக பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை எங்கள் நீங்கள் நாவில் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே உங்கள் வார்த்தை எப்பொழுதும் எங்கள் நாவில் இருக்கும் இயேசு சுவாமி எங்கள் நாவை விட்டு அது பிரியாது இருக்கும் ஆண்டவரே நீங்கள் யோசுவாவுக்கு சொன்னது போல தேவனுடைய நியமங்களும் தேவனுடைய வார்த்தை ஸ்கிரிப்சர் உங்கள் நாவில் இரவும் பகலும் இருக்கட்டும்னு சொன்னது போல தேவனுடைய வார்த்தை எங்கள் நாவில் இரவும் பகலும் இந்த பேண்டமிக் காலத்தில் இருப்பதாக எங்கள் எல்லா ஜனங்களும் தேவன் அளிக்கிற ஆண்டவரின் நன்மைகளையும் விடுதலையும் சுகத்தையும் காணுவார்களாக இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உங்களுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் 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 இன்னைக்கு நீங்கள் நிறைய சாட்சிகளை எங்களுக்கு அனுப்ப போகிறீங்க நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுனேன் கர்த்தர் எனக்கு இதை செய்தால் இந்த அற்புதத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சாட்சிகளை எங்களுக்கு அனுப்ப போகிறீங்க விசுவாசிக்கிறவங்க பேச போகிறீங்க அமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் அமேன் அருமையான தேவனுடைய செய்தியை கேட்டீர்கள் எல்லா ஜனங்களுக்கும் இருந்த ஒரு பெரும் பிரச்சனையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றியிருக்கிறார் தேவனுடைய வார்த்தை அது உங்களுடைய வாழ்க்கையிலே நேரடியாக அதை செய்திருக்கிறதுனு சொல்லி விசுவாசிக்கிறோம் இது காணிக்கைக்கான நேரம் நீங்கள் காணிக்கை செலுத்துவதற்கான கர்த்தர் ஒரு வாய்ப்பை உண்டாக்கியிருக்கிறோம் மொபைல் எடுத்துக்கொள்ளுங்க அதில் நீங்கள் ஜிபே ஆன் பண்ணி 9551298112 மறுபடியும் சொல்லுகிறேன் 9551298112 என்கிற நண்பருக்கு உங்கள் காணிக்கைகளை தயவாய் செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் நம் கண்களை மூடி ஜெபிப்போம் பரலோக தகப்பனே இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையுள்ள கரத்தில் அன்று இந்த நாளின் ஆராதனையை நீரே பொறுப்பேற்று வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்று இந்த ஆராதனையில் ஆண்டுகளில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக கர்த்தனிங்க பாதுகாத்தருளும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வார்த்தையினாலே தங்களை திடப்படுத்தி கொண்டு வார்த்தையினாலே எல்லா பிரச்சனையும் மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவர் மீது வைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்து பரலோகத்தின் தயவு உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம் எல்லா வியாதிக்கும் பயத்துக்கும் விக்கணங்களுக்கும் நீர் விளக்கி பாதுகாத்தருளும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்து இந்த மாத தினங்கள் பாதுகாப்பின் மாதமாக பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பாதுகாப்பையும் நன்மையும் சுகத்தையும் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அந்த பாதுகாப்பு அபிஷேகத்தினாலே நிறைந்திருக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாண்டு காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் தயவு உண்டாயிருக்கட்டும் அன்று பிள்ளைகள் மேடம் உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய பெட்டகம் உடைய அரவணைப்பு இயேசுவின் நாமத்து உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வெளியே செல்லும்போது அரசு ஆணையின்படி மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.